560 நாள் ஆகிட்டுங்க பிகி வந்து ரெஸ்லிங் பண்ணி. போன வருடம் ரெஸ்லிமினியாக்கு அப்புறமா ப்ராலிங் ப்ரூட்ஸ் கூட ஒரு மேட்ச் ஆனதில் பிகிக்கு பார்த்தீங்கன்னா நெக் இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு. இருக்கிறதுலே ஒரு ரொம்பவே கஷ்டமான ஒரு இன்ஜுரின்னு கேட்டிங்கன்னா இதுதான். குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். பிகிக்கு கழுத்தெலும்பு உடஞ்சதுனால உடல் செயலிழந்தது நின்றுச்சு, உடம்ப கை கூட அசைக்க முடியாமல் ஆகிட்டு. இம்மிடியேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பிகிக்கு சர்ஜரிலாம் பண்ணிட்டாங்க. சர்ஜரி பண்ணி இப்போ பிகி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கியூர் ஆகிட்டார். அவர் ரெஸ்லிங் கரியருக்கு மீண்டும் வருவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குற ரசிகர்களுக்கு ஒரு சோகமான விஷயத்த டாக்டர் அட்வைஸ் மூலமா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பிகி இதுக்கப்புறமா ரஸ்லிங் பண்ணுறது அப்படிங்கிறது சொந்த செலவில் சூனியம் வைக்கிறதுக்கு தான் சமம். எஜ்ஜி டேனியல் பிரையன்லாம் எப்படி இன்ஜுரியில் அவதிப்பட்டாங்களோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு கங்கஷன் இன்ஜுரி தான், நெக் இன்ஜுரி தான். இவருக்கு நெக்கே உடஞ்சிருக்குது. அவங்களே 10-15 வருஷம் ரெஸ்ட் எடுத்து தான் எஜ்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் ரெஸ்லிங் கரியருக்கு வந்தாங்க. பிகி இப்போ ரெஸ்லிங் கரியரில் சண்டை போடணும் அப்படிங்கிறது பாசிபிளான விஷயமே கிடையாது. அதையும் மீறி பிகி வந்து நான் சண்டை போட்டே அவன் சொல்லிட்டு ரெஸ்லிங் பண்ணார்னா சொந்த செலவில் சூனியம் வைக்கிறதுக்கு தான் சமம்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.